மக்களவை தொகுதிக்குட்பட்ட வேங்கை வயல் உள்ளிட்ட எங்கும் மறு வாக்குப்பதிவு கிடையாது என ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் நடவடிக்கை இல்லை என தேர்தலை மக்கள் புறக்கணித்ததால் மறு வாக்குப்பதிவு இல்லை என ஆட்சியர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் விஜயகோபால் இணைந்திருக்கிறார். விஜயகோபால், ஆட்சியர் என்ன அறிவித்திருக்கிறார், விரிவாக பதிவு செய்யலாம். லாவண்யா, திருச்சி மக்களவை தொகுதியில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியும் அடங்குகிறது. அதில்தான் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு உட்பட்ட வேங்கை கிராமமும் வருகிறது. நேற்று தேர்தல் நடைபெற்ற நிலையில் அங்கு மக்கள் இந்த மலம் கலந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று ஒரு காரணத்தை சொல்லி அவர்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள். அவருடன் புரட்சியாக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இறுதியாக அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் வாக்களித்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் குறைந்த அளவே அங்கு வாக்குப்பதிவானது நடைபெற்றிருக்கிறது. இதன் காரணமாக நாம் இந்த வேங்கை வயல் கிராமத்தில் மீண்டும் மறு வாக்குப்பதிவு நடத்த வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டோம். அதற்கு திருச்சி மாவட்ட ஆட்சியரும் மக்களவை தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலருமான பிரதீப் குமார் திட்டவட்டமாக வேங்கை வயல் உட்பட எங்குமே திருச்சி மக்களவைத் தொகுதியில் எங்குமே மறு வாக்குப்பதிவு ஆனது நடைபெறாது. தேர்தல் முழுமையாக முடிவடைந்து விட்டது. தேர்தலின் முடிவு என்பது இறுதிக்கட்டமாக வாக்குப்பதிவு ஆனது 67.42 என்று தகவல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.